பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அதிசயம் டிவி நேயர்களாகி உங்களுக்கு என் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த வருஷம் உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பலவிதமான கஷ்டங்களிலும் பாடுகளிலும் நெருக்கங்களிலும் கடந்து வந்தபடியினாலே உலக பிரகாரமாக பிரம்மாண்டமான விதத்தில் கிறிஸ்மஸ் விழாக்களை அல்லாவிட்டால் ஆராதனைகளை சந்தோஷமாய் நடத்த முடியவில்லை என்றாலும் அவரவர் வீடுகளில் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி எங்களுக்காக உலக இரட்சகராய் இந்த உலகத்தில் வந்தீரப்பா என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் நாளில் எப்போதும் நம்ம ஒரு நாளும் ஏழைகளை மறக்கக்கூடாது. திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் நினைக்க வேண்டும். நம்மால் ஏதாயில் உதவி செய்ய முடியுமானால் அவர்களை நினைத்து அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஏதாயிலும் பொருள் உதவியோ பண உதவியோ அவர்களுக்கு செய்வது இந்த நாளில் நம் அருமை ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியமாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இயேசு ராஜாவின் பிறப்பை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வசன வெளிச்சத்திற்கு போவோம். பாருங்கள், வேத வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் முதலாம் அதிகாரம் 21 வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு மிகுந்த ஒரு பயத்தோடு கொண்டு வர விரும்புகிறேன். இயேசு என்ற ஒரு பெயரை சொல்லும்போது நமக்கு ஒரு பக்கம் ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி, ஆனால் அதே நேரத்தில் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா. இதை ரொம்ப எளிய தமிழில் சாதாரணமாக சொன்னால், இயேசு அந்த வல்லமை உள்ள பெயருக்கு ரட்சிக்கிறவர், பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று பொருள்படும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக கிறிஸ்மஸ் வந்துட்டாலே இயேசுவை அறிந்தவர்கள் அறியாதவர்கள் பிற மதத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா வீடுகளிலும் வெளியே இந்த நட்சத்திரங்களை அழகாக வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பாங்க. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி ஏராளமான வண்ண விளக்குகளால் ஆலயங்கத்தை அலங்கரிப்பதை பார்க்கிறோம், வீடுகளை அலங்கரிக்கிறதை பார்க்கிறோம். அவர் அவருடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றபடி புத்தாடைகளை வாங்கி அணிந்து கொண்டு ஆலயத்துக்கு போகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்மஸ் கேக், உலக பிரசித்தி பெற்றது கிறிஸ்மஸ் கேக், அவைகளை வாங்கி நம்முடைய அயலகத்தாருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்கிறோம். இன்னும் வீடுகளுக்கு எல்லா துப்புரவாக அழகாக ஒயிட் வாஷ் பண்ணி வீடுகளை அலங்கார விளக்குகளாலும் கிறிஸ்மஸ் மரம் அல்லவற்றால் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து அதற்கு அழகாக ஜோடித்து இப்படி பல விதங்களில் நம்ம கிறிஸ்மஸ் நாட்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கிறிஸ்மஸ் வருவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பாகவே கிறிஸ்மஸ் பாடல்களை பாடி வீடு வீடாக போய்
கேரல் ரவுண்ட்ஸ் என்று சொல்வோமே, பாடி அந்த ஜனங்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணி, இப்படி கிறிஸ்துவின் பிறப்பை பல விதங்களில் நாம் நினைவு கூறுகிறோம். தவறு ஒன்றுமில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் உங்களுக்கு அன்போடு சொல்கிறேன், இப்போ நம்ம இப்படி செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா? ஜீவனுள்ள தெய்வம் இதை பற்றி அவர் என்ன சொல்லுவார் என்றால், அவர் என்ன சொல்வார்னா, முதல்ல என் பெயருக்கு அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை நினைவு கூறுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அவர் பெயருக்கு என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். இயேசு ரட்சிக்கிறார். இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ஒருவனை மீட்டெடுக்கிறவர். பாவி பாவி என்று சொல்லுகிறவனை ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அவனுக்கு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கொடுக்கிற தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. இந்த நாளில் நான் கிறிஸ்மஸ் செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேனே, இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்கள் முதலாவது கவனிங்க. நீங்கள் இன்றைக்கு வீட்டில் பலகாரம் செய்து வீட்டை வண்ண விளக்குகளால் அலங்கரித்து கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்து சந்தோஷமாக பிள்ளைகளோடு நின்று ஃபோட்டோ எடுத்து அதை ஷேர் பண்ணி இப்படி பல விதங்களில் நீங்கள் கொண்டாடுகிறதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் வரும்போது நீங்கள் ஒன்று நினைக்கணும், இந்த வசனம் இப்படி சொல்லுகிற இயேசு என்றாலே அவர் ரட்சிக்கிறவர். அங்கே வசனம் சொல்லுகிற நீ ஒரு குமாரனை பெறுவாய், அது இந்த இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது தான் சொல்லப்படுகிற, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று நீ பெயர் வைக்கணும், ஏனெனில் அவர் உலகத்தின் மனுஷருடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிறவர் மட்டுமல்ல ரட்சிக்கிறவர். இயேசு ரட்சிக்கிறவர். அப்போ அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இதிலிருந்து ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புகிறது, அந்த கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். நான் வந்து என் வீட்டுக்கு வெள்ளை அடித்து கலர் பல்பெல்லாம் மாட்டி பிரம்மாண்டமாக என் தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் கேக்கெல்லாம் கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி நான் வந்து கிறிஸ்மஸை நான் வந்து பல லட்சங்களை செலவு பண்ணி நான் கொண்டாடுறேன்னு வைங்க. இப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இயேசு என்று பெயர் வைக்கணும், ஏனென்றால் அவர் பாவங்களில் இருந்து என்னை ரட்சிக்கிறவர் சொல்லியிருக்க எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும். இயேசு என் பாவங்களை மன்னித்தாரா, மன்னித்து இருக்கிறாரா? நான் சிறுவனாக இருக்கும்போது, அவர் இளம் வாலிபர்களாக இருந்தபோது, எங்கள் வீட்டுக்கு தகப்பனார் அநேக ஊழியர்களை அழைத்து கொண்டு வருவார்கள், எங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று. அதில் ஒரு சில ஊழியர்கள் அவ்வப்போது வந்து நேரம் எடுத்து எங்களோடு கூட உட்கார்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து, தெய்வ வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து எல்லாம் பேசுவாங்க. எனக்கெல்லாம் போர் அடிக்கும், ஐயோ வந்துட்டாங்களாப்பா, விட மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காலம் மாதிரி அந்த நாட்களெல்லாம் வெளியெல்லாம் ஓட முடியாது, பைக் எடுத்துக்கிட்டு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடலாம், இப்போ அப்போலாம் முடியாது, பேசாமல் உட்கார் அப்படின்றவாங்க. உட்காரணும், அவங்க சலிக்காமல் பேசிட்டு, தம்பி நீ மனம் திரும்பியிருக்கியா? நான் சொல்லுவேன், ஐயா நாங்கள் கிறிஸ்தவங்க தானேயா, நாங்கள் வந்து சிஎஸ்ஐ நாங்கள் ஆலயத்துக்கு போவோம், கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கேன், எங்கள் அப்பா கிறிஸ்தவங்க எல்லாம் நான் சொல்லுவேன். அது சரி தம்பி, கரெக்டான், நீ சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு போகிறீங்க அது எங்களுக்கு தெரியும், ஆனால் உனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஐயா ஏற்கனவே சொல்லிட்டேன் நாங்கள் கிறிஸ்தவங்கன்னு, அதுக்கப்புறம் என்ன பாவ மன்னிப்பின் நிச்சயம்? நீங்கள் இந்த கேள்வியை எங்கள் வீட்டில் கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது, அந்த ஆப்போசிட் வீட்டில் இருக்கு, அவங்கெல்லாம் இந்து மக்கள், இந்து சகோதர சகோதரி, அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும், எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே
நான் கிறிஸ்தவர், எங்கள் தகப்பனார் கிறிஸ்தவர், எங்கள் தகப்பனாருக்கு தகப்பனாரே கிறிஸ்தவர். அப்படி இருக்கும்போது சந்ததி சந்ததியாக நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரோம், எங்ககிட்ட வந்து நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்குறீங்களா ஐயான்னு கேட்டா, தம்பி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்கு. ஆண்டவரே நான் பாவத்தில் வாழ்கிறேன்ப்பா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு தாவீது சொன்னது போல, இந்த பூமியில் பிறக்கும் போதே பாவத்தில் தான் நம்ம பிறக்கிறோம், அப்புறம் பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். உன்ன மாதிரி வாலிப வயது வரும்போது பலவிதமான பாவங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போ பாவம் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இருக்காது, பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பாவம் இருக்காது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் உள்ளத்தில் வந்து தங்கணும்னா முதல்ல உனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணுமே. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க, பேசி பேசி கடைசியில் ஜோம் பண்ணிட்டு போவாங்க. ஆனாலும் எனக்கு அது வந்து அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் கிடையாது. உங்களில் சிலர் அப்படி தானே இருப்பீங்க, நாங்களாம் பாரம்பரிய எத்தனை வருஷம் நான் தான் சர்ச்சுக்கு போனால் நின்று வெள்ளை அடிக்கிறதுலாம் பார்ப்பேன், நான் தான் இப்போ தானே நமக்கு வந்து அந்த ஸ்டார், கடையில் போனால் 200 ரூபா கொடுத்தா ஒரு ஸ்டார், 100 ரூபா கொடுத்தா ஒரு ஸ்டார், 500 ரூபாய்க்கு ஒரு ஸ்டார் இருக்குது, டக்கு டக்குன்னு வாங்கி அந்த காலத்துலாம் ஸ்டார் செய்வாங்க. உட்காந்து சில ஆலயங்களெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறதுலே பெரிய ஸ்டாரை செஞ்சு அது எத்தனையோ அடி உயரத்தில் கொண்டு போய் மாட்டி அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் பல்பை போட்டு அது எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் தெரியணுன்ற மாதிரிலாம் சில இடங்களில் செய்வாங்க. பரவாயில்ல, அதுக்கு நான் எதிராளி அல்ல. ஆனால் இவ்வளோ ஸ்டாரை உயரமாக கொண்டு மாட்டி வச்சுட்டு ஒரு பொதுவாகவே இந்த டிசம்பர் நவம்பரில் ஒரு மழை புயல் காற்று வரும், அடித்து பிச்சுட்டு போயிடும் ஸ்டாரெல்லாம். மழை இப்போ வரலைன்னா கூட இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி சீசனில் அது ஒரு வாரம் தாங்காது, அடுத்த நியூ இயர் வரைக்கும் கூட அது தாங்காது சில ஸ்டார். மிஞ்சி போனால் ஒரு முதல் வாரம் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும், ரெண்டாவது வாரம் வரைக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஒரு பக்கம் அப்படி வளைஞ்சு தொங்கும், அது பாட்டு கிடக்கும். சில வீட்டில் மார்ச் மாதம் வரைக்கும் கூட கிடக்கும். இப்போ நான் என்ன உங்களோடு பேசுகிறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, ரட்சிக்க கூடாதபடிக்கு தேவனுடைய கை குறுகி போகவில்லை. இன்றைக்கு இந்த பூமியில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம், இயேசு செய்கிற பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பு தான், ரட்சிப்பு தான். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போ இந்த செய்தியை கேட்குற நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? இயேசு என் பாவத்தை மன்னித்தார், நான் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், நான் பழைய மனுஷன் கிடையாது, பொய், இன்னைக்கு ஒன்று அன்னைக்கு ஒன்று சொல்கிறது, பண விஷயத்தில் உண்மை இல்லாமல், வீட்டுக்கு உண்மை இல்லாமல், அப்பா அம்மாவுக்கு உண்மை இல்லாமல், தாய் தகப்பனுக்கும் உண்மை இல்லாமல், நான் வந்து ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், ரகசிய பாவங்களில் நான் சிக்கியிருக்கேன், சில விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன் நான், வெளியே வர முடியாமல் அப்படியே என் முகமெல்லாம் இருளடைஞ்சு போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரட்சிப்பு தேவை. உங்களுக்கு ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்று அர்த்தம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். அப்போ இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்க இயேசு ஒருவரால் தான் முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வேறு யாராலும் முடியாது. ஏன்னா இயேசு ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தியிருக்கிறார். ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? அவருடைய இரத்தம்தான் பாவங்களிலிருந்து நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. அதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறப்பு, மறுபடியும் பிறத்தல், பானகன் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நான் இந்த செய்தியை உங்களோடு பேசிகிட்டு இருக்கேன்ல, நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து யோசித்து பாருங்கள். அந்த காலங்களெல்லாம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களெல்லாம் ஊழியக்காரர்கள் மீட்டிங்கில் பேசும்போது சொல்லுவாங்க, இன்று மரித்தால் உன் நித்தியத்தை எங்கடா கழிப்ப தம்பி, மரணம் யாருக்கும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வரலாமே. இல்லை தெரியல, அப்படி தான் நான் அனுதினம் வந்துக்கிட்டு இருக்கேன். ரோட்டில் நடந்து போகிறார், திடீர்னு ஒரு மரம் முறிஞ்சு விழுது, தலையில் அடிபடுது, பார்த்து ஆன் த ஸ்பாட் இறந்து போகிறாங்க. மோட்டர் சைக்கிளில் போகிறாங்க 3 நாளைக்கு முன்பாக கூட ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் பட்டணத்தில் ஒரு ஊழியர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி அவர் மாண்டு போனார். 1.5 வயசில் ஒரு பிள்ளை இருக்குது, 7 வயது மாண்டு போனார்.
ஆனால் ஒன்று, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன், அதனால் அவர் நித்தியத்துக்கு போயிட்டார், நித்தியத்துக்கு போயிட்டார். மரணம் இப்படி தான் வரும் அப்படி தான் வரும் சொல்ல முடியாது, மரணம் சொல்லிட்டு தான் வரும்னு வர சொல்ல முடியாது. அது கொரோனா வடிவத்தில் வரலாம், அல்லது மலேரியா காய்ச்சல் வடிவத்தில் வரலாம், டெங்கு வழியாக வரலாம், விபத்து வழியாக வரலாம், வியாதியில் வரலாம், எது வழியாக வரலாம். ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினால், அதுக்கு பேர் தான் அந்த காலத்தில் ஊழியக்காரெல்லாம் பேசுவாங்க, பாரம்பரியமாக கொண்டாடிட்டு கிடக்காங்கப்பா இவங்க, இவனுக்குள்ள உண்மையான சந்தோஷம் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்லாம் தண்ணி அடிக்கிறது தான், தண்ணி அடித்து பைக்கை தாறுமாறாக ஓட்டி கடைசியில் பெரிய விபத்துக்குள்ளே சிக்கி மாண்டு போனவர் பற்றி எனக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு நான் பாரத்தோடு உங்களோடு பேசுகிறேன், நீங்கள் இதுவரைக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல் இருந்தால், பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்காமல் இருந்தால், கவலைப்படாதீங்க. பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு உலகத்தில் வந்தார், உலகத்தில் வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு நான் பிறந்த நாளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்கப்பா, நீங்கள் கொண்டாடுங்கப்பா வருஷம் வருஷம்னு இயேசு எங்கேயாவது பிரசங்கத்தில் சொன்னாரா? சொன்னாரா? பரவாயில்ல, நினைவுக்கு ஒரு தப்பு கிடையாது. ஆனால் அவர் வாய்க்கு வாய் இயேசு சொல்லும்போது, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், ரிப்பேண்ட், மனம் திரும்புங்கள். இதுதான் ஆண்டவருடைய இருதயத்தினுடைய பாரம். அப்போ அந்த பாரத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்னொரு வசனம் வாசிங்க. அந்த வசனம் என்ன என்ன வசனம்னு கேட்டால், ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து, தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள், தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள், இந்த ரட்சிப்பை குறித்து, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள், கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பேதுரு எழுதின முதலாம் நிருபத்தில் முதல் அதிகாரம் பத்தாம் வசனத்தில், இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த ரட்சிப்பை குறித்து இப்போது நான் இன்னொரு குரூப்புக்கு பேச போகிறேன். அந்த குரூப் யாருன்னு கேட்டால், தேவ கிருபையினால் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நான் இந்த சபைக்கு போகிற ஒரு விசுவாசியாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதிலும் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறேன், ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற கிருபை எனக்கு இருக்கு, கிருபை இருக்கு. சொல்ல போனால் என்னால் முடிந்த ஊழியத்தை கூட நான் செய்கிறேன். அப்படிப்பட்ட குரூப்போடு இப்போ ஆண்டவர் பேச போகிறார். என்ன பேச போகிறார் என்றால், வேதம் சொல்கிறது உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுறாங்க. ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்குறாங்க, தாங்கள் பெற்ற ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, 1981 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இயேசு என்னை ரட்சித்தார். அப்போ நீங்கள் அது வரைக்கும் அதுக்கு முன்னால் கிறிஸ்தவர் இல்லையா? நான் ஏற்கனவே கிறிஸ்தவர். கர்த்தருடைய பிள்ளைகளை, 19 வயது நிரம்பி இருந்த ஒரு இளவாலிபன் வைத்துக் கொள்ளுங்க, அப்போது ஆண்டவர் ஒரு சிறு கூட்டத்தில் என்னை ரட்சித்தார், என்னை ரட்சித்தார், இரத்தத்தால் கழுவினார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தந்தார், அதற்கு பிறகு ஊழியத்துக்கு அழைத்தார், நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ என்னை கேட்டால், இப்போ நான் சொல்கிறேன், 1981 கர்த்தர் என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பார், அது இருக்கட்டும், அப்போ நீ 81 ரட்சிக்கப்பட்ட தோத்திரம், ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவு இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கா? என்ன இது வித்தியாசமாக இருக்க இந்த பிரசங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து கேளுங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எங்கே வாசிக்கிறோம்? தாவீது சொல்வார்,
தாவீது சொல்லும்போது சங்கீதம் 116:13 வாசிக்க கேட்போம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆமென். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிப்ப கேட்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன் சொல்றார். ஆண்டவர் செய்த உபகாரம் கொஞ்ச நஞ்சமா? இந்த 2020 கொஞ்சம் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்நாளெல்லாம் சொல்லும், எப்பா இந்த வருஷத்துல நம்ம பட்டமே பாடும், துன்பமும் அநேக வீடுகளில் மரணமும் பண கஷ்டமும் நிறைய நெருக்கங்களும் நிந்தை அவமானங்களும், அதாவது தாய் தகப்பன் தான் கஷ்டப்பட்டாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படலை, அல்லது பிள்ளைகள் கஷ்டப்படாங்க, அப்பா அம்மா கஷ்டப்படலை, பணக்காரங்கள் தான் கஷ்டப்படலை, ஏழைகள் தான் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற பேச்சு இடம் கிடையாது. எல்லா தரப்பினரும் இந்த 2020 பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டோம் இல்லை. இப்போ இந்த வருஷ கடைசியில் வழக்கம் போல் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி ஏசப்பாவை தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த நேரத்தில் இந்த வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு கடைசியில் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன், அதாவது தாவீதினுடைய இருதயத்தில் எண்ணத்தை செலுத்தலாம், எண்ணெய் செலுத்தலாம், முடி கொடுக்கலாமா, பணம் கொடுக்கலாமா, 100 ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடலாமா அப்படின்னு எல்லாத்தையும் திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ரட்சிப்பின் பாத்திரம், நல்ல கவனிங்க, ரட்சிப்பின் பாத்திரம். இப்போ உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரம், உங்கள் பாத்திரம் தான் நம்முடைய ஹார்ட். இந்த பாத்திரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, த ஜாய் ஆஃப் சால்வேஷன் இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொஞ்சம் அளவிடுங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள், ரட்சிக்கப்பட்ட முதல் வருஷம், நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற உடனே பாஸ்டர் சொன்னாங்க நீ பேப்டிசம் எடுக்கணும்னு, உடனே நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம்ல, அந்த வருஷத்தை கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ பேப்டிசம் எடுத்து அந்த தண்ணீர்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கள, அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஒரு தைரியம், எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த நாட்களில் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது எவ்வளோ தாகத்தோடு பைபிளை வாசிக்கும் போது பெண்ணை கொண்டு வந்து அதை அண்டர்லைன் பண்ணி 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 வாசித்த அந்த நாட்கள், அந்த நாட்களில் பாருங்கள், சரிவர சாப்பாடு இருக்காது, சரிவர உடை இருக்காது, நம்ம வெளியே போகிறது வரது சரியான வாகன வசதி இருக்காது, அப்போ ஏதோ இருக்கிற சைக்கிளை வச்சுக்கிட்டு அவ்வளோ உற்சாகமாக ஆலயத்துக்கு ஓடினோமே, முத வரிசையில் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்துடணும், இல்லைனா மற்றவங்க வந்து அந்த இடத்த வந்து நிரப்பிடுவாங்கன்னு தாகத்தோடு ஓடணுமே. உங்கள் போதகர் பிரசங்கம் பண்ணும்போது பைபிளை போட்டி போட்டு வாசித்தோமே இல்லையா? சுவிசேஷ ஊழியத்துக்கும் கிராம ஊழியத்துக்கும் தாகத்தோடு நான் ஓடினே. அப்போ அந்த ஏக்கம் அந்த பாரம் இப்போ இருக்கான்னு கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். அதான் 1 பேதுரு 1:10. இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து சோதனை செய்தார்கள். கருத்தாக ஆராய்ந்து பரிசோதனை பண்றாங்க, பரிசோதனை டெஸ்ட் பண்றாங்க. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தில் லீக்கேஜ் இருக்கா, லீக்கேஜ் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் வந்துட்டோம். இந்த நாட்களில் இது ஒரு கொடிய காலம் வரும் என்று அறியீர்களான் பைபிள் சொன்னது போல, கொள்ளை நோயின் காலம் என்று ஆண்டவர் சொன்னது போல, கொள்ளை நோயெல்லாம் கூட பார்த்துட்டோம். இப்போ பார்த்தோம், அநேகர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் எண்ணத்தை உண்போம், இன்னும் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று தான் இன்றைக்கு ஒரு கூட்டம் அலைகிறார்களே தவிர, சிலுவை எண்ணெய் திரும்பணும், ரட்சிப்பின் சந்தோஷம் என் வீட்டுக்கு வரணும், என் பிள்ளைகள் மனம் திரும்பணும் என்ற பாரம் இன்றைக்கு இன்னும் அநேகருக்கு இல்லையே, இன்று அநேகருக்கு இல்லையே. சபைகள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்க்கணும், கிராமங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்க்கணும், பட்டணத்தில் எழுப்புதல் வரணும், தேசத்தில் எழுப்புதலின் ஆவியை என் ஆண்டவர் ஊற்றணுமே என்ற ஒரு தாகம் இன்னும் அநேக விசுவாசிகளுக்கு இல்லையே. அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் மிகுந்த பாரத்தோடு உங்களோடு கூட பேசுகிறேன். ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே?
ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் எங்க? கர்த்தர் கேட்கிறாரு, என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க? என்ன பிரதர் நல்ல காலம் அதுமா, நீங்க ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. பாரத்தோடு சொல்றேன், நம்ம கிறிஸ்மஸ் வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸாக இருக்கணும். ஏழைகளை சந்திச்சு, விதவைகளை அனாதைகளை சந்திச்சு, நம்மால் என்ற உதவி செஞ்சு அவங்கள சொல்லணும், ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அதனால தான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கிறோம். அனாதை ஆசிரமங்களுக்கு போய், அனாதை இல்லங்களுக்கு போய், ஏழை மாணவ மாணவிகளுக்கு நம்மால் என்ற ஹெல்ப் பண்ணிட்டு, அல்லது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்து கொடுத்துட்டு போயிடக்கூடாது. அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லணும், அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரியா, நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டே காரியம் தான் பேசினேன், ஒன்று இயேசு என்றால் ரட்சிக்கிறவர், இரண்டாவது சொன்ன 1 பேதுரு 1:10, உங்கள் ரட்சிப்பை அளவிடுங்கள், உங்கள் ரட்சிப்பை ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை அதில் ரொம்ப பழுதடைந்து போயிருச்சு, அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த சந்தோஷம் எனக்கு இல்லை பிரதர், நம்பிக்கை இல்லை அப்படின்னா, திரும்ப ஆண்டவர் சமூகத்தில் வந்துடுவோம், கர்த்தர் தருவார். ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் புத்தாண்டுக்குள்ளே நுழையணும். சரியா, இனி நான் அல்ல, இயேசு என்னில் ஜீவிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமாக ஜெபம் பண்ணி கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் உங்கள் வீட்டில் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டாங்கப்பா, அது ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு, மனம் திரும்பின அனுபவத்தோடு, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்மஸை கொண்டாடுவார்களாக. ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் ஆண்டவரே, ஆண்டவரே நம்பிக்கையற்றவர்களையும் சோர்ந்து போனவர்களையும் நம்முடைய பிள்ளைகள் சந்திப்பார்களாக என்று நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரட்டும்ப்பா. சமாதானத்தின் தேவன் தாமே உடைய பிள்ளைகள் வீட்டில் தங்கியிருப்பீராக. ரட்சிக்கப்படாதவர்கள் வீடுகளிலே ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பதல் வீட்டுக்குள்ளே வரட்டும், ஒவ்வொரு வீடும் ஒரு பரலோகம் போல மாறட்டும்ப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. தேவ சமாதானம் உங்களில் பெருகுவதாக. God bless you. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 6,54,000, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. பவர் ஈவன் டுடே, ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ், 4, கவரப்பாளையம் மெயின் ரோட், ஆவடி, சென்னை 600054, தமிழ்நாடு, இந்தியா. டெலிபோன் நம்பர்ஸ் 9841252836 and 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. வெப்சைட் www.gpsrobinson.org.